الله أكبر الله أكبر. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளுமாறு உங்களுக்கும் எனக்கும் வசியத்து செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத். இந்த உலகத்தினுடைய எல்லா துறைகளையும், உலகத்தினுடைய பல்வேறு இயக்கங்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி, அதுதான் இந்த உலகத்தினுடைய பொருளாதாரத்துறையையும் தன்னுள்ளே வைத்திருக்கின்றது. ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எப்படி பொருளை ஈட்ட வேண்டும், ஒரு மனிதன் எப்படி இந்த உலகத்திலே பொருளை செலவழிக்க வேண்டும் என்பதற்கு அல்லாஹுவினால் கொடுக்கப்பட்ட வரைமுறைகளை, இயற்கையான நியதிகளை புறந்தள்ளிவிட்டு தாங்களாக ஒரு பாதையை வகுத்து அந்த பாதையின்படியே இந்த உலகத்தை செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரும் நயவஞ்சகத்தனமான சிலரினுடைய கைகளுக்குள்ளே தான் உலகத்தினுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரமும் சிக்கிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் இந்த உலகத்தில் எப்படி பொருளீட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டியும் தனி நியதிகளை வைத்திருக்கின்றான். இந்த உலகத்திலே எப்படி பொருளை செலவழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியும் தனி நியதிகளை வைத்திருக்கின்றான். ஒரு மனிதன் தன்னுடைய மனம் போன போக்கிலே செலவு செய்யவும் முடியாது, தன்னுடைய மனம் போன போக்கிலே பொருளீட்டவும் முடியாது. இவைகள் இப்படி இருக்க வேண்டும் என்று எல்லாவற்றிற்கும் எப்படி ஒரு கட்டுத்திட்டத்தை ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே வகுத்து வைத்திருக்கின்றானோ, அதுபோன்று பொருளாதாரத்திலும் அல்லாஹு தஆலா ஒரு கட்டுத்திட்டத்தை வகுத்து வைத்திருக்கின்றான். எப்படி எல்லா கட்டுத்திட்டங்களையும் மீறும் பொழுது மனிதனுக்கு அழிவு ஏற்படுகின்றதோ, அதுபோன்று அல்லாஹினுடைய இந்த கட்டுத்திட்டத்தையும் மீறும் பொழுதும் மனிதன் அழிவுக்கு ஆளாக்கப்படுகின்றான். உலகத்தினுடைய பொருளை எப்படி ஈட்ட வேண்டும், அல்லாஹ் அதற்கு சில வழிமுறைகளை கொடுத்திருக்கின்றான். அதில் ஒன்றுதான் வியாபாரம். உலகத்தினுடைய பொருளை தன்னுடைய கையிலே கொண்டு வருவதற்காக வேண்டி மனிதனுக்கு கை கொடுக்கக்கூடியது மனிதன் செய்யக்கூடிய வியாபாரம். வியாபாரத்திலும் அல்லாஹ் எப்படி செய்ய வேண்டும், எப்படி ஒருவருக்கொருவர் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும், அதிலே எப்படிப்பட்ட வியாபாரங்கள் கூடும், எப்படிப்பட்ட வியாபாரங்கள் கூடாது, இவைகளையும் வரையறுத்து வைத்திருக்கின்றார். உதாரணமாக, நஜிசான பொருள்களை நீங்கள் விற்காதீர்கள். நஜிசான பொருளை நீங்கள் வாங்காதீர்கள். போதை தரும் பொருட்களை விற்காதீர்கள். போதை தரும் பொருள்களை வாங்காதீர்கள். உங்களுடைய வியாபாரங்களை சூதாட்டங்களாக மாற்றிக்கொள்ளாதீர்கள். சூதாட்டத்தை வைத்து உங்களுடைய வியாபாரத்தை பெருக்கிக் கொள்ளாதீர்கள். இது போன்று அல்லாஹ் பல்வேறு விதமான நியதிகளை வைத்திருக்கின்றான். உதாரணமாக, வியாபாரங்களில் பதுக்கல் கூடாது, வியாபாரத்தில் ஏமாற்றக்கூடாது, திருட்டு பொருளை வியாபாரம் செய்யக்கூடாது, திருட்டு பொருளை வாங்கவும் கூடாது. அல்லாஹ் சம்பாதிப்பதற்காக வேண்டி ஒரு நியதியை வைத்திருக்கின்றான். இதில் முக்கியமான ஒன்றுதான், உங்களுடைய வியாபாரம் வியாபாரமாக இருக்க வேண்டுமே ஒழிய வியாபாரங்களிலே ஹராமானவை கலந்துவிடக்கூடாது. இது அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஷரியத்தினுடைய நியதி. இந்த நியதி எப்பொழுது மாறுமோ, இந்த நியதியை எப்பொழுது மனிதன் மீறுவானோ, அல்லாஹ் தன்னுடைய அழிவு பாதையை இந்த மனிதனுக்காக வேண்டி திறந்து விடுகின்றான். அது அவனுடைய சுன்னத், அவனுடைய வழமை. அல்லாஹ்விற்கு மாற்றமாக இந்த உலகத்திலே மனிதன் வாழும் பொழுது அவனுடைய கோப பார்வையும் அவனுடைய சாப பார்வையும் மனிதன் மீது பார்ப்பான் அல்லாஹ். இந்த நாடு, இந்த நாட்டிலே இப்பொழுது இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு அரசு, உலகத்தில் யார் தங்களுடைய கட்டுப்பாட்டில் மிகப்பெரும் பொருளாதாரத்தை வைத்திருக்கின்றார்களோ அவர்கள்தான் இந்திய நாட்டினுடைய பொருளாதாரத்தையும் நியமிக்கின்றார்கள். அவர்கள்தான் அதை நிர்ணயிக்கக்கூடிய சக்தியையும் படைத்திருக்கின்றார்கள்.
இப்பொழுது இந்தியாவினுடைய பொருளாதாரம் என்ன நிலையில் இருக்கின்றது என்று பார்த்தால், இந்தியாவினுடைய பொருளாதாரம் ஏறத்தாழ திவாலாக கூடிய நிலையில் இருக்கின்றது என்பதாக பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கின்றார்கள். இந்தியாவினுடைய பொருளாதாரம் மிகப்பெரும் சீர்கேட்டுக்கு வந்துவிட்டது. இங்கு இருக்கக்கூடிய எல்லா முறைகளும் தோற்று போய்விட்டன. அதனுடைய ஒரு மிகப்பெரும் வெளிப்பாடுதான் ரிசர்வ் பேங்கிலே நடந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரும் மாற்றங்கள். ரிசர்வ் பேங்கினுடைய கவர்னர், ரிசர்வ் பேங்கினுடைய அமைப்பு எப்படி பார்லிமெண்ட் ஒரு தனி அமைப்பாக இருக்கிறதோ, எப்படி இந்திய அரசு ஒரு தனி அமைப்பாக செயல்படுகிறதோ, அதுபோன்று தனி அமைப்பாக செயல்படக்கூடிய ஒன்றுதான் இந்தியாவினுடைய ரிசர்வ் பேங்க். இன்றைக்கு அந்த ரிசர்வ் பேங்க், அதனுடைய ஆளுநர் இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை சுட்டிக்காட்டி நான் ராஜினாமா செய்து விடுகின்றேன் என்று வெளியே கிளம்புகின்றார். அவருடைய ராஜினாமாவும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அப்படி என்றால் இந்த நாட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? நேற்றைய முன்தினம் நேற்றிலிருந்து வரக்கூடிய செய்திகள் என்ன சொல்லுகின்றன? சிறிய சிறிய வங்கிகள் எல்லாம் ஒன்றாக இணைக்கப்பட்டு பெரிய வங்கிகளோடு சேர்ந்து விட வேண்டும். அதன்படி பரோடா பேங்க், தேனா பேங்க், இது போன்ற சிறிய வங்கிகள் எல்லாம் ஒன்றிணைந்து பெரிய வங்கிகளோடு சேர்ந்து விட வேண்டும். அதற்கு உள்ள இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடியவர்கள் எல்லாம் வேலை இழப்புக்கு ஆளாவார்கள். அவர்கள் தனியாக வேறு வேலைகளை பார்த்துக் கொள்ள வேண்டும். ரிசர்வ் பேங்கினுடைய நிலைமை என்னவென்றால், ரிசர்வ் பேங்க் என்பது இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை மட்டுப்படுத்துகின்ற ஒரு மிகப்பெரிய அமைப்பு. ரிசர்வ் பேங்கினுடைய கையில் தான் இந்தியாவினுடைய பொருளாதார சக்தியே இருக்கின்றது. ரிசர்வ் பேங்கில் ஒரு தனி வைப்பு நிதி ஒன்று இருக்கும். அதை வைத்துதான் உலக நாடுகள் இந்தியாவினுடைய மதிப்பை எடைபோடும். அந்த நிதியை யாரும் எந்த நேரத்திலும் எடுத்து செலவழிக்க கூடாது. அது ஒரு கார்பஸ் ஃபண்ட். எப்போது வேண்டுமானாலும் அவசர தேவைகளுக்காக வேண்டி அது உபயோகப்படும். மட்டுமல்ல, உலக நாடுகளுக்கு மத்தியிலே இந்தியாவினுடைய மதிப்பை உயர்த்தி காட்டுவதும் அதுதான். எல்லா விதத்திலும் தோற்று போய்விட்ட அரசு, பாராளுமன்ற உறுப்பினருடைய வாயில் வந்து வெளியான வார்த்தைகளின்படி சொல்லுவதானால், ஜிஎஸ்டியின் மூலமாக வியாபாரிகளிடத்திலும் நகர மக்களிடத்திலும் முழுமையாக தன்னுடைய மதிப்பை இழந்துவிட்ட ஒரு அரசு. டிமானிசேஷன் என்று சொல்லப்படக்கூடிய பண மதிப்பிழப்பு நடவடிக்கையின் மூலமாக சாதாரண கிராமங்களிலும் தன்னுடைய மதிப்பை இழந்துவிட்ட அரசு. எல்லா விதத்திலும் எரிபொருள்களுடைய விலை ஏற்றம், சாதாரண பொருள்களை மக்கள் வாங்க முடியாமல் இவைகளின் மூலமாக எல்லா தட்டு மக்களிடத்திலும் மதிப்பை இழந்து கூனி குறுகி நிற்கின்ற ஒரு அரசு. பொருளாதார ரீதியிலும் மிக பயங்கரமான அடி பாதாளத்திலே விழுந்திருக்கின்றது. இந்த அரசு என்ன சொல்லுகின்றது என்றால், ரிசர்வ் பேங்கில் இருக்கின்ற அந்த நிதியையும் இப்பொழுது எங்களுக்கு கொடுங்கள், என நாடு திவாலாகி கொண்டிருக்கின்றது. இல்லை, நான் கொடுக்க மாட்டேன். அப்படியானால் உங்களுடைய கவர்னர் போஸ்டை நீங்க ராஜினாமா பண்ணுங்க. அவர் என்ன செய்றார்? நான் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் இந்த காசை எடுத்து கொடுத்தேன்னா எனக்கு இதை விட ஒரு பெரிய அவமானம் தேவையில்லை. நான் இருக்கும் காலங்களில் இது கூடாது என்பதாக அவர் ராஜினாமா செய்றார். உடனே தன்னுடைய ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தில் வளர்ந்த ஒருவரை, அவருக்கும் பொருளாதார திட்டத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அவர் படித்தது ஹிஸ்டரி, வரலாற்று ஆய்வாளராக இருக்கின்ற ஒருவரை தூக்கி இப்ப ரிசர்வ் பேங்க் கவர்னராக இந்த அரசு நியமித்திருக்கின்றது. உள்ளே மிகப்பெரும் அரிப்பு ஏற்பட்டு முழுக்க நாடு முழுவதும் திவாலாகக்கூடிய நிலை. ஆனால் வெளியில பேசக்கூடிய பேச்சு, திருவாளர் பேசும் பேச்சு எப்படி இருக்குன்னா, அப்படியே இந்தியாவை பார்த்தா அமெரிக்கா பயப்படுதான், சைனாக்கார தொடங்குறானா, எல்லாருமே பயந்து போறாங்களா இவரை பார்த்து. இவர் இந்த நாட்டினுடைய மொத்த பொருளாதாரத்தையும் சில கார்பரேட் நிறுவனங்களிடமும் சில மனிதர்களிடமும் அடகு வைத்து விட்டார். இது எல்லாவற்றுக்கும் காரணம் என்ன? இந்தியா இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழல் எல்லாவற்றுக்கும் காரணம் என்ன?
நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு விலைவாசி உயர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த நாட்டினுடைய பல்வேறு வங்கிகள் திவாலாக போய் கொண்டிருக்கின்றன. இவை அனைத்திற்கும் காரணம் என்னவென்றால், அல்லாஹ் எதை ஹராமாக்கி இருக்கின்றானோ அந்த ஹராமை இவர்கள் ஹலாலாக்கி வைத்ததுதான். அல்லாஹ் ஹராம் ஹலாலில் ஒரு மிகப்பெரிய நுட்பத்தை வைத்திருக்கின்றான். அல்லாஹ் ஹலாலாக்கியதை மட்டும் செய்தால் ரப்புல் ஆலமீன் பரக்கத்தை தருவான். அல்லாஹ் ஹராமாக்கியதிலே மனிதன் விழுந்தால் அங்கேயே அந்த மனிதனை சாட்டை அடி கொடுப்பான். இது அல்லாஹுவினுடைய நியதி. அல்லாஹ் அப்படித்தான் இந்த வாழ்க்கையை வைத்திருக்கின்றான். எந்த பொருளாக இருக்கட்டும், உண்ணுகின்ற பொருள், ஹராமானவைகளை தின்று பாருங்கள், நோய் தானாகவே வரும். ஹலாலானவைகளை மட்டும் சாப்பிடுங்கள், அல்லாஹ் உங்களுடைய நோயில் இருந்து உங்களை பாதுகாத்து விடுவான். ஹராமானவற்றிலே வியாபாரத்திலே ஈடுபடுங்கள், அல்லாஹுவினுடைய தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும். ஹலாலானவற்றிலே நீங்கள் ஈடுபட்டு வியாபாரம் செய்யுங்கள், அல்லாஹு தஆலா உங்களுடைய வியாபாரத்தை செழிப்பாக்குவான். இது அல்லாஹுவினுடைய வாக்குறுதி. ஆனால் இன்றைக்கு உலகத்தினுடைய ஒவ்வொரு மனிதனும், முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, இந்த அரசு எப்படி கொண்டு வந்து விட்டது என்றால், ஹராம் இல்லாமல் நீங்கள் வியாபாரம் செய்ய முடியாது. எந்த ஹராம், வட்டி என்ற ஒரு ஹராமான செயல். வட்டி என்ற இந்த ஹராமான செயலை செய்யாமல் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஓட்ட முடியாது. இதுக்கு என்ன கேட்கிறாங்க அப்படின்னா, வட்டி இல்லாம வியாபாரம் செய்யவே முடியாது ஹஜரத், நம்ம எல்லாத்திலேயுமே மோசமாயிடுவோம், அதனால எப்படியாவது வட்டியை ஹலாலாக்குறதுக்கு வழிபாருங்க அப்படின்னு மார்க்க அறிஞர்களிடத்திலே மற்றவர்கள் கோரிக்கை வைக்கக்கூடிய அளவிற்கு நிலைமை வந்திருக்கின்றது. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியா தாருல் ஹர்ப், அதனால இங்க வட்டி வாங்குறது கூடும் அப்படின்னு உலமாக்கள் சொல்லி இருக்கிறாங்கன்னு இவங்களே சொல்லிட்டு இவங்களே வட்டி வாங்குறதும் வட்டி கொடுக்கறதுமா இருக்காங்க. வட்டி என்பது ஒரு மிகப்பெரிய தீமை. வட்டி மனிதனை அழித்து விடும். வட்டிக்கும் வியாபாரத்திற்கும் மத்தியிலே மிகப்பெரிய வேறுபாடு இருக்கின்றது. ஆனால் முஸ்லிம்கள் கூட இந்த வட்டியில் உள்ளே நுழைவதிலே கொஞ்சமும் கூட வெட்கமில்லாமல் தாராளமாக செய்து வருகின்ற ஒரு நிலையை இன்றைக்கு நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். வட்டி என்றால் என்ன? ஒருவர் பெற்ற கடனை எந்த விதமான எழுத்து வாக்கு மூலமும் இல்லாமல் அல்லது இருந்து அதற்காக வேண்டி இந்த மனிதன் வாங்கிய அந்த பணத்திற்கு கொடுக்கின்ற விலை. மூன்று விதமான கொடுக்கல் வாங்கல் இருக்கின்றது. சரியா சொல்லுகின்றது, ஒன்று பணத்தை கொடுத்து பொருளை வாங்கலாம். சாதாரண இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலை, நான் பணத்தை கொடுக்கின்றேன், பொருளை வாங்குகின்றேன். நான் பணத்தை கொடுக்கும் பொழுது, பொருளை என்னிடத்திலே பெறும் பொழுது, இரண்டு பேருக்கு மத்தியிலே, கொடுப்பவருக்கும் வாங்குபவருக்கும் மத்தியிலே மன நிம்மதி இருக்க வேண்டும். நான் இந்த காசுக்கு இந்த பொருளை வாங்கலாம் அப்படின்னு இவருக்கும் நிம்மதி இருக்கணும், அவருக்கும் நிம்மதி இருக்கணும். இந்த பொருளை கொடுத்து நாம் இந்த காசை வாங்கலாம். பித்தராதி இஸ்லாம் இந்த நிபந்தனையை போடுது. இருவருடைய மன பொருத்தத்துடன் நடப்பதுதான் வியாபாரம். மன முரண்டாக நடப்பது வியாபாரம் இல்லை. மனமுரண்டாக நடப்பது வியாபாரம் கிடையாது. சரி, பணத்தை கொடுத்தோம், பொருளை வாங்கினோம், இது ஒரு வியாபாரம். அடுத்து பண்ட மாற்று, பொருளை கொடுத்தும் பொருளை வாங்கலாம். மூன்றாவது தான் பணத்தை கொடுத்து பணம் வாங்குவோம். பணத்தை கொடுத்து பணம் வாங்குவோம். உதாரணமாக டாலரை கொடுத்து ரூபாயை வாங்குவோம், ரிங்கிட்ட கொடுத்து ரூபாய் வாங்குவது, ரூபாயை கொடுத்து ரியால்களை வாங்குவது. இந்த நேரத்தில் சரிசமமாக இருக்க வேண்டும் இரண்டினுடைய மதிப்பு. ரூபாயை கொடுத்து ரூபாயை வாங்குவது இந்த நேரத்திலும் சரிசமமாக இருக்க வேண்டும். எந்த நேரத்திலும் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. இப்பொழுது என்ன சொல்லுகின்றார்கள், என்னுடைய 1 லட்சம் ரூபாய் நான் குறிப்பிட்ட ஒரு நபருக்கு, பி என்ற நபருக்கு நான் கொடுக்கின்றேன் என்றால், இந்த ஏ என்ற நபர் கொடுக்கின்ற 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு குறிப்பிட்ட காலம் என்னுடைய பணம் அவரிடத்தில் இருக்கின்றதல்லவா, அதற்காக வேண்டி நான் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை அவரிடத்திலே வாங்கிக் கொள்ளலாம்.
இது வேற யாராவது சொன்னா பரவாயில்லை, முஸ்லீம்களே என்ன நிலைமைக்கு வருகின்றார்கள், அவங்களுடைய மைண்ட் செட் எப்படி போகுது அப்படின்னா, சரிதான சித்து, நம்ம பணத்தை சும்மா கொடுத்துருக்க முடியுமா, அதுக்கு ஏதாவது ஒரு பெர்சன்டேஜ் போட்டு வாங்கிக்கலாம். இல்ல, பணத்தை நாம் கொடுத்தால் அதற்கு பெயர் கடன், அதற்கு பெயர் கடன். அந்த கடனுக்கு எந்த விதமான மறுநிலையையும் அவர் எடுத்துக்கொள்ள கூடாது. நான் கொடுத்த கடனுக்கு ஏதாவது ஒன்றை அவரிடத்திலே வாங்குவேன். கடன் என்பது மனிதாபிமானமான முறையில் இஸ்லாம் இந்த மனித குலத்திற்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சலுகை. ஒரு மனிதர் கடன் கொடுக்கின்றார், கடன் கொடுத்த அந்த நபரை எந்த விதத்திலும் நீங்கள் நெருக்கடிக்கு உள்ளாக்காதீர்கள் என்று கூட இஸ்லாம் சொல்கிறது. ஒரு மனிதருக்கு கடன் கொடுக்கின்றார், அவர் குறிப்பிட்ட தவணையிலே அந்த தோழருக்கு திரும்பி செலுத்தவில்லை. ஒரு முறை பார்க்கின்றார், இருமுறை கேட்கின்றார், மூன்று முறை கேட்கின்றார், பிறகு வீட்டிற்கு போக ஆரம்பிக்கின்றார்கள். அபு தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போகும் போதெல்லாம் அவர் அங்கே இருப்பதில்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு தடவை போகும் பொழுது வீட்டில் அவருடைய பையன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறார், அவருடைய பையன் இருக்கிறாரு, இவர் உள்ளார சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறார். அப்ப போன அபு தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கின்றார்கள், அத்தா இருக்காங்களான்னு கேட்டவுடனே, அவர் பையன் சின்ன புள்ளதானே, அவர் சொல்லிட்டாரு அத்தா உள்ள சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் வெளியே இருந்து குரல் கொடுத்தார், அடியாரே நான் வந்திருக்கின்றேன், நீர் உள்ளே உணவருந்தி கொண்டிருக்கின்றீர், உடனே வெளியே வா, வெளியே வாங்க, நீங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. அவர் வெளியே வந்துட்டார். வெளியே வந்தவுடனே கேட்டாங்க, ஏன் இவ்வளவு நாள் நீங்க டிலே பண்றீங்க, என்னுடைய பணத்தை திருப்பி கொடுங்க, கடனை திருப்பி கொடுங்க. அவர் அழுகின்றார், அழுது விட்டு சொன்னார், நான் குறிப்பிட்ட தவணையிலே உங்களுக்கு கடனை திருப்பி கொடுக்க வேண்டும் என்றுதான் நான் வாங்கினேன், ஆனால் என்னால் கொடுக்க முடியவில்லை, அந்த அளவிற்கு வறுமை சூழல் என்னுடைய வீட்டில் இருக்கிறது. உண்மையாகவே நீர் வறுமையில் இருக்கின்றீரா? ஆம், எனக்கு மிகவும் வறுமை இருக்கிறது, என்னால இப்ப திருப்பி கொடுக்க முடியாது. அபு தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த தோழரை பார்த்து சொன்னார்கள், இதை நீர் என்னிடத்திலே முன்னமே சொல்லி இருக்க கூடாதா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் உங்களிடத்திலே கடன் பெற்று திரும்பி கொடுக்க முடியாத சூழல் இருக்கின்றதோ அவரை நீங்கள் மன்னித்தால் உங்களை அல்லாஹ் அர்ஷினுடைய நிழலிலே எழுப்புவான் என்பதாக என்னிடத்திலே சொல்லி இருக்கின்றார்கள். என் அன்பு தோழரே, உங்களை நான் சிரமப்படுத்தி விட்டேன் என்றார். இது மனிதாபிமானம், இது இஸ்லாம் உருவாக்கிய மக்கள். ஆனா வட்டிக்கு கொடுத்தவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, வீட்டுக்கு முன்னால நின்றுட்டு சொல்லக்கூடாத வார்த்தைகளை அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத்தாரை பார்த்து சொல்லுவான், அந்த வீட்டினுடைய பெண்களை திட்டுவான், எப்படி எப்படியெல்லாம் முடியுமோ அந்த அளவிற்கு கேவலப்படுத்துவான். இதன் காரணமாக என்ன நடக்கும், வீட்டில் இருக்கக்கூடிய நபர் அவன் சென்றதற்கு பிறகு குழந்தை குட்டிகள் மனைவி மக்களோடு தூக்கிலிட்டு தற்கொலை செய்து கொள்வார். எனவேதான் வட்டியை இஸ்லாம் என்ன கண் கொண்டு பார்க்கின்றது தெரியுமா? அல்லாஹ் சொல்லுகின்றான், நாளை மஹ்ஷருடைய பெருவழி, எல்லோரும் கபரில் இருந்து எழுந்து வருவார். அல்லாஹ் சொல்றான்ல, புற்றிலிருந்து புறப்பட்ட ஈசல்களை போன்று, வெட்டுக்கிளிகளை போன்று ஒவ்வொரு கபரில் இருந்தும் பல நூறு மக்கள் வெளியே வருவாங்க. அப்படி வெளியே வரும் பொழுது வட்டிக்கு வாங்கியவன் பேயறைந்தவனை போன்று, பைத்தியக்காரனை போன்று நாளை மறுமையில் எழுப்பப்படுவான். எல்லோரும் மனிதர்களாக சென்று கொண்டிருப்பார்கள். இந்த உலகத்திலேயே பைத்தியக்காரனை பார்த்தால் ஒதுக்கி விடுகின்ற மக்கள் அந்த நாளிலே எப்படி இருப்பார்கள்? எனவேதான் அல்லாஹ் வட்டிக்கு இவ்வளவு கடுமையான ஒரு நிலையை கொடுத்திருக்கின்றான். இந்த உலகத்தில் மட்டுமல்ல, நாளை மறுமையிலும் அவர்கள் எழுப்பப்படும் பொழுதே பேயறைந்தவர்களாக எழுப்பப்படுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே குறிப்பிடுகின்றார்கள்,
ஹஜ்ரத் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ஹதீஸை, ஹஜ்ரத் ஸம்ரத் இப்னு ஜுந்தப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ஹதீஸை சொல்லுகின்றார்கள். ரைத்து ரஜுலத் ரஜுலைன், ஒரு நாள் இரண்டு மனிதர்களை நான் பார்த்தேன் கனவில். நபி அவர்களுடைய கனவும் உண்மையானது, கனவில் தான் அவர்களுக்கு வழியே வந்தது. அத்தையானி, என்னிடத்திலே அவர்கள் வந்தார்கள். ஒரு புனிதமான இடத்திற்கு என்னை கொண்டு சென்றார்கள். புனிதமான இடம் என்பது மஹ்ஷருடைய பெருவழி, அங்கு நரகமும் சொர்க்கமும் அவர்களுக்கு காட்டப்பட்டது. நாங்கள் நடந்து சென்றோம். ஹத்தா அத்தைனா அலா நஹ்ரி மின் தமி, ஒரு இரத்தத்தினாலான ஆறு இருந்தது, அந்த இடத்தில் வந்து நின்றோம். ஃபீஹி ரஜுலுன் காயிம், அதன் ஓரத்தில் ஒரு மனிதன் நின்றார். வஅலா வஸ்தின் நஹ்ரி ரஜுலுன் பைன யதைஹி ஹிஜாரத்து, அந்த இரத்த ஆற்றின் நடுவே ஒரு மனிதர் இருக்கின்றார். இந்த மனிதருக்கு பக்கத்திலே கற்கள் இருக்கின்றது. இருந்து வெளியேறி விடலாம் என்று கரையை நோக்கி வரும் பொழுது, ரமர் ரஜுலு பிஹஜரின், அந்த கல்லை எடுத்து இரத்த ஆற்றில் நீந்தி கொண்டிருக்கின்ற நபரின் வாயில் போடுகின்றார், வாயில் அடிக்கிறார். அவர் எங்கே இருந்தாரோ அந்த இடத்திற்கே இவர் திரும்பிச் செல்கின்றார். இப்படியே நடந்து கொண்டே இருக்கின்றது. இரத்த ஆற்றிலே தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற நபர் திரும்பி கரை சேர முடியவில்லை. நான் கேட்டேன், இது என்ன? என்னை கூட்டி சென்றவர்கள் சொன்னார்கள், நபியே நாயகமே, நீங்கள் அந்த இரத்த ஆற்றிலே பார்க்கின்றீர்களே, அவர்தான் வட்டி சாப்பிட்டவர், அவர்தான் வட்டி வாங்கியவர். எப்படி ஏழைகளினுடைய இரத்தத்தை இவர் உறிஞ்சினாரோ அதே இடத்திலே அல்லாஹ் இரத்தத்திலேயே அவரை மூழ்க வைக்கின்றான். எப்படி ஏழைகளினுடைய வட்டியை இவர் சாப்பிட்டாரோ, அந்த நேரத்தில் ஹவா குடித்து சாப்பிட்டாரோ, அதே வாயில் கல்லை எரிய சொல்லுகின்றான். இது அல்லாஹ் நாளை மறுமையிலே கொடுக்கக்கூடிய தண்டனை. இது யாருக்கெல்லாம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக்கில ரிபா வ மூக்கிலஹு வ ஷாஹிதைஹி வ காதிபஹு, வட்டி கொடுப்பவனையும் நபி அவர்கள் சபித்தார்கள், வட்டி சாப்பிடுபவனையும் அல்லாஹ் நபி அவர்கள் சபித்தார்கள். அல்லாஹ்வுடைய லானத் இறங்கும் சொன்னாங்க. வட்டி கணக்கு எழுதுபவனையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தார்கள், அதற்கு சாட்சி கையொப்பம் இடுபவனையும் நபி அவர்கள் சபித்தார்கள். ஹஜ்ரத், என் வியாபாரம் பேங்க் இல்லாம இல்ல, நான் வட்டி வாங்கியே ஆகணும், என்னுடைய கார், நான் வைத்திருக்கின்ற வாகனம் லோன்ல வாங்கினதுதான், அதனா முழுக்க முழுக்க வட்டியை கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். எல்லோருமே மறுமையினுடைய இந்த நிகழ்வுகளை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹனுடைய லானத்தை கொஞ்சம் ஏறிட்டு பாருங்கள். இது யூதர்களினுடைய நடைமுறை. இங்க இருக்கின்ற வங்கிகளை நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். இது வங்கிகள் அல்ல, இது வட்டி கடைகள். வங்கிகள் என்ன செய்கின்றன? டெபாசிட் வாங்குது. 1 லட்சம் ரூபாய் சாதாரண மக்களிடம் இருந்து வாங்குகிறது. இந்த 1 லட்சம் ரூபாய்க்கு டெபாசிட் வாங்கி அது சேவிங்ஸ் அக்கௌண்டா இருந்தாச்சுன்னா அதுக்கு 2% அல்லது 3% வட்டி. இப்படி பல பேரிடம் இருந்து வாங்கியதை கடன் கொடுக்கின்றது. கடன் யார் வாங்குகின்றார்களோ அவர்களுக்கு 8%லிருந்து 20% வரைக்கும் வட்டி. அவங்க எவ்வளவு பேங்குக்கு திருப்பி கொடுக்கணும்? 8%லிருந்து 20% வரைக்கும் திருப்பி கொடுக்கணும். ஒரு சமயம் திருப்பி கொடுக்கவில்லை என்றால் ஜப்தி நடவடிக்கை எடுக்கப்படும். சரி, 2% தானே நீங்க இவங்களுக்கு கொடுக்குறீங்க, உங்களுடைய வாடிக்கையாளருக்கு.
உங்களிடத்தில் வாங்கக்கூடிய அந்த வட்டிக்காரர் வட்டிக்கு வாங்கியவரிடத்தில் இருந்து இத்தனை சதவீதம் நீங்கள் திரும்ப வாங்குகின்றீர்களே, இரண்டுக்கு மத்தியில் எவ்வளவு பெரிய வித்தியாசம்? 10% இருந்து 18% வித்தியாசம் இருக்கு. இதை யாரு சாப்பிடுறானா? இதை பூரா தான் அவாள்கள் சாப்பிடுறாங்க. பேங்க் மேனேஜர் மாஷா அல்லா, அந்த பேங்க்ல உட்கார்ந்து இருக்கிற கிளர்க்ல இருந்து பேங்கினுடைய ஜெனரல் மேனேஜர் வரைக்கும், இதன் மூலமாகத்தான் ஒரு பெரிய பொருளாதாரத்தை நாங்கள் ஈட்டுகின்றோம் என்று சொல்லி வங்கிகள் தான் நாட்டினுடைய அச்சாணி என்பதாக நம்மை நம்ப வைத்திருக்கின்றார்கள். இதுல இன்னொரு பெரிய வேடிக்கை என்ன தெரியுமா? வங்கியிலே நாம் போட்டு வைத்திருக்கின்ற இந்த பணத்தை பெறுவதற்கும் பணத்தை போடுவதற்கும் சர்வீஸ் டாக்ஸ் தனி. உங்களுக்கு ஒரு குறுஞ்செய்தி வருகின்றது என்றால் அதற்கு சர்வீஸ் டாக்ஸ் தனி. நீங்க ஏடிஎம்ல 1-10 தடவை காசை எடுத்துட்டீங்கன்னா அதற்கு சேவை வரி தனி. எப்படி முளகா அரைக்கிறான் பாருங்க, நம்ம காசை வச்சு அவன் வேற மாதிரியாக சம்பாதிச்சுட்டு நம்ம காசை நம்ம எடுக்கிறதுக்கே நமக்கு வரி. சுபஹானல்லாஹ். இதை என்ன சொல்றான்? இதுதான் அற்புதமான திட்டம், இதுதான் இந்த நாட்டை பாதுகாக்கிறது. இந்த நாட்டை பாதுகாக்கிறதுனுடைய லட்சணம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா, இன்றைக்கு இது மிகப்பெரிய தோல்வியை கண்டுவிட்டது. வங்கிகளினுடைய வட்டியாக இருந்தாலும் சரி, தனிநபருடைய வட்டியாக இருந்தாலும் சரி, தனிநபருடைய வட்டி சொல்லி மாளா. எப்படிலாம் வட்டிக்கு அவங்க வச்சிருக்கிறாங்க? ஸ்பீடு வட்டி. ஸ்பீடு வட்டி எப்படின்னா, ஒரு மணி நேரத்திற்கு ஒரு வட்டி, அடுத்த மணி நேரத்தில் அந்த வட்டி 1-2 மாறி. உதாரணமாக கோயம்பேடு மார்க்கெட், அங்க ஒரு பெரிய மொத்த வியாபாரம், அதுக்காக வேண்டி ஒருத்தர் கடன் கொடுக்கிறார், அங்கே நிற்பாங்க, அந்த அந்த வட்டிக்கு கொடுக்கிறவங்களாம் நிற்பான். அவன்கிட்ட இருந்து 1 லட்சம் ரூபாயை வாங்கி 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு மணி நேரத்திற்கு 1000 ரூபாய் வட்டி. வியாபாரி என்ன செய்வான்? 1000 ரூபாய் தானே, நம்ம அதுல 3000 ரூபாய் சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு வாங்குவான். அந்த பொருளை 1 லட்சம் ரூபாய்க்கு இவர் வாங்கிட்டார்னா அந்த நேரத்தில் அந்த அந்த நிமிடத்தில் இருந்து ஒரு மணி நேரத்துக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும். அந்த பொருள் ஒரு மணி நேரத்திலும் இருக்கலாம், 2 மணி நேரத்திலையும் விற்கலாம், 3 மணி நேரமும் எடுக்கலாம். ஆனா ஹோல்சேல் வியாபாரங்கிறதுனால பெரிய லாபம் பார்க்க முடியாது. ஒவ்வொரு கிலோவுக்கும் சில நயா பைசாக்கள் தான் அவர் லாபம் வைத்து கைமாற்ற முடியும். நேரங்கள் அதிகமாக அதிகமாக இவர் 1000 ரூபாய் வட்டி நினைச்சது 3000 ரூபாயாக மாறும். இவருடைய லாபமே 1500 ரூபாய் தான் வந்திருக்கும், இன்னும் 1500 ரூபாய் இவர் கையில் இருந்து போனார். சரி, இன்னைக்கு நம்ம தோத்துட்டோம், விட்டுருவோம்னு இவர் விடுவாரா? விட மாட்டாரு. நாளைக்கு போவோம், 3000 ரூபாய்க்கு நம்ம 6000 ரூபாய் சம்பாதிச்சு போட்டதை எடுத்துருவோம். ஒரு சூதாட்டம் மாதிரி. இது ஸ்பீடு வட்டி. அப்புறம் ரன் வட்டி, மீட்டர் வட்டி, மணிக்கணக்கான வட்டி, வார வட்டி, தின வட்டி. நம்முடைய பிள்ளைகளில் எத்தனையோ நடைபாதை வியாபாரிகள் தினந்தோறும் வட்டி கட்டி கொண்டிருக்கின்றனர். இரத்த கண்ணீர். பெரிய கடையில் உள்ளவர்கள் அவங்க எப்படி வட்டி கட்டுறாங்க தெரியுமா? அவங்களுடைய வட்டிக்கு வேற ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க, சீட்டு போடுறது. ஸ்ரீராம் சிட் ஃபண்ட்ஸ். அவர் ஒரு ஸ்வைப்பிங் மிஷின், ஒரு சூப்பரான பேகு, அதோட வட்டிக்காரர். அந்த எந்த கேவலமும் இருக்காது, அவர் ரொம்ப ராஜா மாதிரி வருவார். கல்லால உட்கார்ந்துருக்கிற நம்ம ஆள் பயப்படுவோம், இருக்குதா இல்லையா உடனே பார்க்கணும், இல்லைன்னா அங்க காசு ஏறிடும், பெனால்டி ஏறிடும். இது வலிஞ்சு போய் நம்ம செய்யறது, இது நம்மளே நரகத்தை காசு கொடுத்து வாங்குறது. நான் வியாபாரம் செய்யறேன், என்னுடைய காசை நான் அவனுக்கு எதுக்கு கொடுக்கணும்? இல்ல, இதுல கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நிறைய சேர்த்துடலாம், அதே மாதிரி நாம சேர்க்கணும். அல்லாஹ் ஹராமாக்கியவற்றில் நிச்சயமாக வெற்றி இல்லை. தனி மனிதர்கள் செய்யக்கூடிய இந்த நிலையின் காரணமாக தற்கொலைகள் நடக்கின்றது,
வட்டி கட்டாதவரை இந்த தனி நபர்கள் அடியாட்கள் மூலம் மிரட்டி வசூல் செய்கின்றார்கள். தன்மானத்திற்கு பயந்து பல பேர் இருந்த இடத்தை விட்டு ஓடி விடுகின்றார். வங்கிகளாவது சூப்பரா எந்திரிச்சான் பார்த்தா அதுவும் முழுக்க முழுக்க தோல்வி. ஏன்னா அல்லாஹ்விற்கு மாற்றமான, அல்லாஹ்விற்கு மாற்றமான ஒரு செயல். அதனால உங்களுக்கு தெரியும், அண்மையில் அமெரிக்காவினுடைய மொத்த வங்கிகளும் திவாலாகி அரசு அதற்கு பணம் கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. இப்போ ஒரு நிலை என்ன வந்துகிட்டு இருக்குன்னா, ஐடி பீப்புள் எல்லாம் லோன் வாங்கி பிளாட் வாங்கிட்டாங்க, ஈசிஆர் ரோட்லையும் ஓஎம்ஆர் ரோட்லையும். இப்ப காசு கட்ட முடியும். ஏற்கனவே நகர கணக்கில் சம்பளம் வந்துகிட்டு இருந்தத அதை கட்டுவதற்காக வேண்டி கொடுத்து விட்டார்கள். ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே அந்த கம்பெனி இவங்களை வெளியாக்கும் பொழுது அந்த பணத்தை திருப்பி கொடுக்க முடியவில்லை. இப்ப இவங்க என்ன சொல்றாங்க, என்னுடைய பிளாட்டை நீயே எடுத்துக்கோ, நான் எங்க ஊருக்கு போயிருந்துக்கிறேன். இவனுடைய இளமையும் தொலைந்து சம்பாதித்த காசுல நிம்மதியையும் தொலைத்து தான் எந்த வீட்டிலே நிம்மதியாக இருக்க போகின்றோம் என்று நினைத்தானோ அந்த வீட்டையே திரும்பி பேங்கில் கொடுத்தாச்சு. இதே மாதிரி லட்சக்கணக்கான வீடுகள் ஒரு பேங்க்ல வந்துச்சுன்னா பேங்காரன் யாருக்கு விற்பான், பேங்காரன் யாருக்கு விற்பான்? அமெரிக்காவில் இப்படித்தான் நடந்தது. அங்கு கார்கள், கார்களை வாங்கினவங்க இந்தியாவில இருந்து போய் வாங்கினவங்க கார்ல, அதே கார்ல வந்து விமான நிலையத்தில் உட்கார்ந்துட்டு அந்த கார் கண்ணாடியில நான் நல்லபடியாக ஊர் செல்கின்றேன், திரும்பி வரமாட்டேன் அப்படின்னு கார்ல எழுதி சாவியே அதிலே வச்சுட்டு பிளைட்ல ஏறி வந்து சேர்ந்துட்டான். இவ்வளவு காரையும் எடுத்துக்கிட்டு பேங்காரன் என்ன பண்ணுவோம், வாங்குறதுக்கு ஆள் வேணுங்க. இந்தியாவில் இப்ப எந்த ஒரு முதலீடும் செய்யவும் முடியாது, எந்த ஒரு பொருளை வாங்கவும் முடியாது. அடுத்த நிமிஷமே அமலாக்கத்துறை அதிகாரிகள் வந்து நிற்கிறாங்க. நேற்று இன்றைக்கெல்லாம் செய்தி என்னவென்றால், பெரும் பெரும் உணவகங்களில் ரைடு. எவன் என்ன வியாபாரம் செய்யறது அப்படிங்கறது தெரியாத ஒரு நிலையில் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா, அரசு திவாலாகி கொண்டிருக்கிறது. அரசு நம்மிடம் இருந்து வெளியேறிக் கொண்டிருக்கிறது. இப்ப எல்லா நெகட்டிவ் பாயிண்ட்ஸையும் நான் சொல்லியாச்சு. இம்மையிலும் தோல்விதான், வட்டியின் மூலமாக மறுமையிலும் தோல்விதான். அப்ப நம்ம என்ன செய்யறது, வட்டி கடைகளாக மாறிவிட்ட வங்கிகளுக்கு மாற்றாக நாம் வட்டி இல்லாத வங்கிகளை உருவாக்குவதற்காக வேண்டி திட்டமிட வேண்டும். அது பற்றி இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஜும்மாவில் பார்க்கலாம். வஆஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.